इंडो पसिफिक मंडलத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களிப்பதில் இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. வாஷிங்டனில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் நெட் ஃப்ரை செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்து வருவதை வரவேற்பதாக தெரிவித்த அவர், ஆசிய பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு அளிப்பதில் இந்தியாவின் பங்கை பாராட்டினார். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா உறுப்பினராக இடம்பெற்றிருப்பதை வரவேற்ற அவர், இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக அமெரிக்கா தொடர்கிறது என்றார். இரு நாடுகளின் இருதரப்பு வர்த்தகம் 2019 $146 பில்லியன் அளவாக இருந்தது என்றார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் நேற்று தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்ட அவர், அமெரிக்கா இந்தியா இடையேயான விரிவான பாதுகாப்பு ஒப்பந்தம் பன்முகத்தன்மை கொண்டது என்று கூறினார். The Quad is a key example of the United States and our closest partners, including in this case India, pulling together for the good of a free and open Indo-Pacific region. We view the Quad as having essential momentum and important potential, and that's why we're going to build on it by deepening cooperation on areas of traditional focus, and that includes maritime security, while also working closely with Quad partners to confront some of the defining issues of our time. That, of course, includes COVID-19, it includes climate, and includes, going back to our previous conversation, democratic resilience. அண்டை நாடுகளை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் சீனா ஈடுபட்டிருப்பதாக கூறி அது குறித்து அமெரிக்கா கவலை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான எல்லை பிரச்சினைக்கு அமைதி தீர்வு ஏற்படுவதை அமெரிக்கா ஆதரிப்பதாகவும் அவர் கூறினார்.